ஹாய் ஹலோ வெல்கம் டு தனுஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஷணிக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி அரிசி பூஷணிக்காய் உளுந்து தோரம்பருப்பு வெந்தயம் இதில் வந்து நம்ம பூஷணிக்காய் இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸிலேயே அதை அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஹாஃபவர் போட்டு அரைக்க போகிறேன் அதனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரிசி போ அரிசிலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே மிக்சி ஜாரில் மீதி இருக்க அரிசியும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து பூஷணிக்காய் இருக்குல்ல அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க அதையும் வந்து அந்த பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க மாவை அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு சின்ன கடா எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கூட வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து உடைத்த உளுத்தம் பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்சு மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியாக அரிஞ்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் பவுடரை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் லேசாக நல்லா புரிஞ்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு கப்பு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கப்போகிறோம் இந்த வெங்காயத்துக்கு போட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சோண்டு கேரட்லாம் வந்து துருவி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மாவோட சேர்த்து கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க மாவு இந்த திக்ன இந்த திக்னஸில் தான் இருக்குது இந்த அளவில் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் ஒரு அடுப்பு பற்ற வச்சு நல்லா கல் காயட்டும் இதில் வந்து ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து மெலிசாக வராது கொஞ்சம் கனமாக தான் வரும் ஊற்றப்போ மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டை வச்சு மூடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா லிட்டை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் மேல் பக்கம் லேசாக வேகிறதுக்காக நம்ம லிட்டை வச்சு மூடுறோம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ அதை எடுத்துடலாம் நான் இன்னொரு தோசைக்கு ஊற்றி காமிக்கிறேன் இதுவும் ரெண்டு பக்கம் வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பூஷணிக்காய் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து இன்றைக்கி சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன் இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகரில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Bye, next video will be back